என்ன வேணும் கேளு, நான் பதில் சொல்றேன். ஆனா திட்டினா மட்டும் பதில் சொல்ல மாட்டேன்னு கோச்சுக்கிற சுட்டி ரோபோவை நம்ம ஊர் குட்டி பையன் உருவாக்கியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சர்ச் நரேந்திர மோடி. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி குஜராத்தி நெல்டி மோட்ஸ் மோடி லிசன் born the 17th of September 1950 is an Indian politician serving as the 14th and current Prime Minister of India since 2014. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப முறையில் செயல்படும் ரஃபி என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோவை உருவாக்கியவர் சென்னை கொளத்தூரைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் பிரதீக். சிறுவயது முதல் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்ட இவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் புரோகிராமிங் போன்றவற்றையும் கற்று தெரிந்திருக்கிறார். அதனையடுத்து மேற்கொண்ட ஒரு சிறு முயற்சியாகவே இந்த ரஃபி ரோபோவை உருவாக்கியிருக்கிறார். தலைவர்கள் நாடுகள் போன்றவை தொடர்பான கேள்விகளுக்கு மனிதர்களைப் போல பட் பட்டென பதிலளிக்கும் வகையில் இந்த ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் உரையாடுவதோடு தற்கொலை எண்ணம் உள்ளது என்று சொன்னால் வாழ்வு எவ்வளவு முக்கியம் தெரியுமா என நெஞ்சை கசக்கி பிடியும் வகையில் அட்வைஸ் மலையும் பொழிகிறது இந்த ரோபோ. I just feel like I have to suicide. I just don't like to live anymore. Why do you feel that way? I don't know. I just don't want to live. I am sorry to hear this, but you need to live and succeed your life. Don't worry about what others say. Please do not take such actions. அதே நேரம் அதன் மனதை காயப்படுத்தும்படி ஏதேனும் சொல்லிவிட்டால் பேச மாட்டேன் போ என்று கோபிக்கவும் செய்கிறது. சாரி என்று சொன்னால்தான் அடுத்த வேலையே செய்கிறது. No, you are just stupid idiot. You make me sad. How can you say that to me? Well, just search Tamil Nadu. No, ask sorry to me. யாரையேனும் காயப்படுத்தினால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்பதை உணர்த்தும் வகையில் இந்த ரோபோவை வடிவமைத்திருப்பதாக மாணவர் பிரதீக் கூறுகிறார். Okay, fine. I'm so sorry. It's okay. எங்கள் அம்மா வந்து லைக் ஏதோ சொன்னாங்க, இப்போது நான் திட்டினா நீ எதாவது பண்ணுறியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சும்மா நார்மலாக திட்டுறப்போ எனக்கே தோணுச்சு நான் இப்போ சாரி கேட்டிருக்கணும், நான் ஏன் தப்பு தான் இந்த மாதிரின்ட்டு. ஸோ அதை வச்சு இந்த இதில் எமோஷனும் கூட ஆட் பண்ணேன். ஸோ இந்த ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா, இப்போதைக்கு இந்த ரோபோட் என்ன பண்ணுவா ஃப்யூச்சருக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஏஐ வச்சு உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் கொடுக்கும், காமன் ஆன்சர்ஸ், வெப்பில் உங்களுக்கு எதாவது சர்ச் பண்ணுனா அதுவும் உங்களுக்கு பண்ணும், ப்ளஸ் மூவ் பண்ணும், ஃபேஸ் இமேஜ் ட்ராக்கிங்கும் இருக்குது. முன்கூட்டியே உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகள் என்பதை தவிர்த்து எதிர்காலத்தில் முழுமையாக தாமாக சிந்தித்து செயல்படும் வகையில் ரோபோவை மேம்படுத்த உள்ளதாக கூறும் மாணவன் பிரதீக் தனக்கு பிடித்த விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் தன்னை தயார்படுத்தி வருகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் கீதன்.